பிக் பாஸில் அந்த டிவி இந்த டிவி இந்த ரெண்டு டிவிக்குமே சேர்த்து மெகா சீரியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தாங்க இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இதில் ரெண்டு டீமுமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் மைனாவோட டீம் எல்லாருமே சேர்ந்து முட்டை குடும்பம் அப்படின்னு ரொம்பவே ஃபன்னியாக பண்ணாங்க. இருந்தாலும் இது ஒரு மெகா சீரியல் மாதிரியே இல்லைங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் பண்ணாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் நம்மளோட அமுதவாணன் டீம் அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஏகாம்பரி பிள்ளைகள் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு. என்ன சொல்ல போனால் இதில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுதான் பார்க்கறதுக்கு மெகா சீரியல் மாதிரி ரொம்ப நேரம் இருந்துச்சு. அதே அளவுக்கு ஒரு காமெடி ஷோ மாதிரி ரொம்பவே ஃபன்னியாகவும் கொண்டுட்டு போயிருந்தாங்க. இந்த ரெண்டு இதையும் வச்சு பார்க்குறம்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமுதவாணனோட டீம் தான். அதனால தான் இவங்களுக்கு டிஆர்பியோட ரேட்டிங் 10 கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் முட்டை குடும்பம்னு சொல்லிட்டு நடித்த நம்மளோட மைனா டீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 TRP தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெகா சீரியல் அப்படிங்கிற இந்த கான்செப்டோட இந்த வாரம் டாஸ்க்குமே கம்ப்ளீட் ஆகுதுங்க. நாளைக்கு கமல் சார் வந்து யாரை வெளுத்து வாங்க போகிறாங்க அப்படின்றத மறக்காமல் எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.